வேதிக் ஹோம பூஜாஸ் அனைத்து தடைகளும் நீங்க ஸ்ரீ மகாகணபதி ஹோமம், குழந்தை பாக்கியம் ஏற்பட ஸ்ரீ சந்தான கோபாலகிருஷ்ண ஹோமம், தொழில் வியாபாரம் பெருக ஸ்ரீ சுதர்சன சக்கரராஜ ஹோமம் மற்றும் ஸ்ரீ அஷ்டபைரவ ஹோமம், ஸ்ரீ பிரத்யங்கரா தேவி ஹோமம் போன்ற ஹோமங்கள் பாரம்பரிய முறையில் செய்யப்படும். மேலும் விவரங்களுக்கு 7358234766. ஹெட்லைன் சிவி நேயர்களுக்கு வணக்கம். நவம்பர் மாத திசைகளுடைய பலன்கள். திசைகளுடைய பலன்னா ஒவ்வொரு ஜாதகருக்கு ஒரு ஒரு கிரகத்துடைய திசை இருக்கும். சிலருக்கு குரு திசை, சனி திசை, செவ்வாய் திசை, ராகு மற்றும் கேது. இப்போ மாதந்தோறும் நம்ம ராசி பலன்களை பிஃபோராக, ஒரு 15 டேஸ் பிஃபோராக அந்த ராசிக்குண்டான பலன்களை, அந்த எக்ஸிக்யூஷன் பவர் என்ன அப்படிங்கிறத ப்ரிடிக்ஷனாக கொடுக்குறோம். இந்த மந்த்துடைய எண்டில், அதாவது அடுத்த மாதத்துடைய துவக்கத்தில் திசை பலன் உங்களுக்கு வந்து சப்போஸ் செவ்வாய் திசை இருக்குது இல்லை ராகு திசை இருக்குது, அந்த திசை இந்த மாதம் எப்படி இருக்கும், கிரகங்களுடைய நகர்வுகள் எப்படி இருக்குது, சரி இந்த திசைக்கு ராசியை பார்க்கணுமா லக்னத்தை பார்க்கணுமா, கோச்சார கிரக நகர்வுகளை ராசியை வச்சு கணிக்கிற மாதிரி உங்களுடைய திசைக்குண்டான பலனை உங்கள் லக்னத்தை வச்சு தான் நீங்கள் கணிக்கணும். நீங்கள் என்ன லக்னமில் பிறந்திருக்கீங்க அந்த லக்னத்துக்கு இந்த திசை யோகமா அவயோகமா மத்தியமமா அப்படிங்கிறத முதல்ல கணிச்சு, அந்த திசைக்குண்டான கிரகத்துடைய நகர்வு என்ன, அந்த கிரகம் உங்கள் லக்னாதிபதியா இல்லை என்ன கிரகம் அப்படிங்கிறதையும் நீங்கள் கணிக்கணும். அப்போ தான் அதுக்கு பலன்கள் இன்னும் டீப்பாக நீங்கள் புரிஞ்சுக்க முடியும். அது அதோடைய ஏற்பாடு தான் இது. இந்த நிகழ்ச்சியை வழங்குறவங்க lifehoroscope.in. உங்களுக்கு உங்கள் லக்னமே இது வரைக்கும் தெரியல, என்ன லக்னமே தெரியாது, ராசி மட்டும் தெரியும், என் டேட் ஆஃப் பர்த் இது, என் டைம் ஆஃப் பர்த் நிறைய பேர் மெசேஜாக கொடுக்குறீங்க. lifehoroscope.in போயிட்டு முதல்ல நீங்கள் ஜென்ரேட் பண்ணிக்கங்க, உங்கள் ஹாரஸ்கோப்பை ஜென்ரேட் பண்ணி முதல்ல பர்த் சார்ட்டை வச்சுங்க. உங்களுக்குன்னு ஒரு ஜாதகம் அக்யூரேட்டாக திருக்கணித பஞ்சாங்கப்படி, இதுதான் என்னுடைய நட்சத்திரம், இதுதான் என்னுடைய ஜாதகம், இங்கே தான் என் கிரகம் இருக்குது, இதுதான் என் ஷட் பலம். ஷட் பலம்னா ஒரு கிரகத்துடைய முழு வலிமை எவ்வளோ, நீச்சம் அடைஞ்சிருக்கோம் முழு வலிமையடையும் மொத்தத்தில் ஸ்கோர், ஓவரால் ஸ்கோர், அஷ்ட வர்க்கம் என்ன ஸ்கோர், என்ன தசா புத்தி எக்ஸாக்டாக நடக்குது, அந்த கிரகம் உங்களுக்கு யோகமா அவயோகமா, என்ன நட்சத்திர சாரமில் இருக்குது, இதெல்லாம் நீங்கள் தெரிஞ்சுக்கிது முதல்ல உங்கள் பர்த் சார்ட்டை ப்ரிப்பேர் பண்ணுங்கள். அதுக்கு பயன்படுத்துங்க lifehoroscope.in. ராகு மற்றும் கேது, ராகு திசை இல்லைன்னா கேது திசை, பாம்பின் தலையாக ராகுவும் பாம்பின் உடலாக வந்து கேது, இந்த ரெண்டு திசையில் ராகு யோகக்காரகன், கேது வந்து ஞானக்காரகன் சொல்லப்படுறது. கொடுத்து கெடுப்பான் ராகு, கெடுத்து கொடுப்பான் கேது. இந்த கொடுத்து கெடுப்பான்னா என்ன கெடுப்பான், பணத்தை நிறைய கொடுப்பான், ஆசையை நிறைய கொடுப்பான், அதுக்கப்புறம் அதனால் வந்து கெடுக்கக்கூடியது ராகு. ஸோ ஆசைகள் வரும்போது கவனமாக இருக்க வேண்டியது இந்த ராகுவால். கேது கெடுத்து கொடுப்பான், ஒரு மனிதனை வந்து துன்பம் தோல்வி அவமானம் எல்லாத்தையும் கொடுத்து கெடுத்து அதன் மூலிமா ஞானம் அறிவு மேன்மை பக்தி இதெல்லாம் கொடுக்குறது தான் கேது. ஸோ இவன் வந்து கொடுத்து கெடுக்கிறது, இது கெடுத்து கொடுக்கறது. இப்போ உங்களுக்கு ராகு எல்லாம் கேது தசை நடக்குது, எப்படி இந்த சர்ப்பத்தை நீங்கள் கம்பேர் பண்ணுறது நல்லா கிளியராக புரிஞ்சுங்க. பவர்ஃபுல் பிளானட்ஸ் வந்து 9 பிளானட்ஸ்லேயும் இந்த ராகு கேதுக்கு இருக்கிற சக்தி வந்து விசேஷம். நீங்கள் 9 கோள்களை எந்த திசை நடந்தாலும் அவ்வளோ பெரிய மாற்றத்தை ஏற்படுத்தாது, ஆனால் ராகு கேது பண்ணிடும். ரொம்ப ஷார்ட் பீரியடாக கேது 7 வருஷமும் 18 வருஷம் ராகுவும் உங்களுக்கு வந்து விசுரூப வளர்ச்சி எடுக்க வைக்கும், திடீர்னு பூம் பண்ணி விட்டுரும். ஆனால் கவனமாக நீங்கள் அதை வந்து வாட்ச் பண்ணணும், உங்கள் பர்த் ஷார்ட் தான் நீங்கள் குறிப்பாக கவனிச்சுக்கணும். உங்கள் ஜனனக்கால ஜாதகமாக முதல் நீங்கள் எடுத்துகிட்டு இந்த ராகு கேது எவ்வளோ பவர்ஃபுல்லாக இருக்கிறாங்க, எந்த வீட்டில் இருக்காங்க, அந்த வீட்டில் அதிபன் எவ்வளோ வலுவாக இருக்காங்க, எந்த கிரகத்துடைய பார்வையை பெற்றிருக்கிறாங்க, எந்த நட்சத்திர சாரமாக இருக்காங்க, அப்போ ராகுவுடைய டிகிரி என்ன, கேதுவோட டிகிரி என்ன, இதை வந்து நீங்கள் கணிச்சிட்டிங்கன்னா இந்த ராகு கேது நன்மையை செய்யுமா தீமையை செய்யுமான்னு ஈஸியாக நீங்கள் கெஸ் பண்ணிடலாம். இந்த lifehoroscope.in இந்த வெப்சைட் அதுக்கு தான் கொடுத்துருக்கோம். முதல்ல உங்கள் ஹாரஸ்கோப் ஜென்ரேட் பண்ணி பாருங்கள், ராகு கேது எப்படி இருக்குது, எவ்வளோ பவர்ஃபுல்லாக இருக்குது, ராகு திசை எவ்வளோ வருஷம் பேலன்ஸ் இருக்குது, என்னென்ன புத்திகள் வந்து தொடர்ச்சியாக வரப்போகுது, எந்தெந்த புத்திகளை உங்களுக்கு என்ன மாதிரியான பலன்கள் ஏற்பட்டதுக்கு வாய்ப்புகள் இருக்குது, இதை முதல்ல நீங்கள் செக் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் ராகுவோடைய மூமெண்ட்டை எவ்ரி மந்த் பார்த்துக்கிட்டே இருங்க. ராகு 1.5 வருஷத்துக்கு ஒரு வாட்டி தான் ராசியை கடக்கும், அதுங்களுக்கு சொந்தமாக வீடுகள் கிடையாது, மீன்ஸ் ராசி வீடுகள் கிடையாது. எக்ஸாக்டாக அது எந்த டிகிரியில் போதோ அந்த அந்த ஸ்டாரை வந்து அதை ஆக்டிவேட் பண்ணோம், அந்த வீட்டுடைய அதிபனை ஆக்டிவேட் பண்ணிடும், அந்த வீட்டின் அதிபன் எப்படி மூவ் பண்ணுறாரோ அதை பொறுத்து பலனை கொடுத்துக்கிட்டே இருக்கும். இதுதான் ராகு பர்த் சார்ட்லேயும் அந்த ராகு வந்து என்ன தன்மை அப்படிங்கிறத காமிச்சிடும். இப்போ இந்த நவம்பர் மாதத்தை பொறுத்த வரைக்கும் ராகு இல்லைனா கேது திசை, முதல்ல ராகு எடுத்துப்போம். ராகுக்கு பெரிய ப்ளஸ் நவம்பரில் என்ன அப்படின்னா குரு பார்வை நேராக போய் விழுந்துடும். இது வரைக்கும் சனியும் கேதுவும் தான் ராகுவை பார்த்துட்டு இருந்தது, இந்த மாதம் குருவுடைய பார்வை ராகு மேலே விழும்போது ராகு திசை நடக்கிறவங்களுக்கு இது வரைக்கும் ஏதோ நெகட்டிவ் கெட்டது தடங்கள் ஒன்றும் நடக்கலை அப்படின்னு நினச்சாலும் கூட இந்த முறை ஏதோ பாசிட்டிவ். சுய ஜாதகத்திலேயே கூட இந்த ராகு தோஷம் அடைஞ்சவங்களுக்கு இந்த ரெண்டில் ராகு, ரெண்டில் ராகு தான் இன்கம் நிறைய வரும், அவங்களுக்கு கூட இந்த குரு பார்வை என்ன பண்ணணும்னா பண வரவை கொடுக்கும், திடீர் அதிர்ஷ்டத்தை கொடுக்கும், எதிர்பார்க்காத வாய்ப்பு கொடுக்கும், எதிர்பார்க்காத நபர்கள் மூலியமான ஒரு ஒரு பிளெஸிங், ஒரு சப்போர்ட், ஒரு கால், ஒரு இன்விடேஷன்,
இதெல்லாம் வந்து ராகு கொடுக்கும். ராகு சம்மந்தமே இல்லாமல் இடத்துல திடீர்னு கொண்டு போகும். இது குரு பார்க்குறதுனால என்னென்னா பாசிட்டிவாக ஆக்டிவ் ஆகும். ராகுங்கிறது ஒரு சாயா கிரகம். அந்த சாயா கிரகத்தை, நிழல் கிரகத்தை குரு பார்க்கும் பொழுது, ஒரு பாசிட்டிவ் பிளான்ட் பார்க்கும் பொழுது அந்த எனர்ஜியை ரிசீவ் பண்ணிடுச்சுன்னா ராகு அதை செயல்படுத்த ஆரம்பிச்சிடும். ஸோ ராகு திசை நடக்கிறவங்களுக்கு எந்த லக்னமாக இருந்தாலும் ராகு எந்த வீட்டில் இருக்காருன்னு பாருங்கள். சில பேருக்கு அஞ்சில் ராகு இருக்கும், ஆனால் குழந்தை நிறைய பிறக்கும், ஆண் வாரிசு கூட பிறக்கும். அப்போ அஞ்சில் ராகு இருந்தால் ஆண் வாரிசு பிறக்காதெல்லாம் ஒன்றும் அர்த்தம் கிடையாது. ராகு வீடு கொடுத்த கிரகம் வலுப்பெற்றால் அந்த ஜாதகம் சுபம். அதே மாதிரி தான் கேது. ஞானக்காரகரான கேது ஒரு ஜாதகத்தில் 12 ராசிகளில் எந்த ராசி வேணால் இருக்கலாம். அந்த ராசிக்கு அதிபன் வலுப்பெற்று, அந்த ராசிக்கு அதிபன் லக்கண யோகனாக இருந்து அந்த கேது திசை நடந்ததுன்னா டெஃபினட்டாக அவங்களுக்கு அந்த கேது திசை எக்ஸ்ட்ரானரி க்ரோத் கொடுக்கும். சில பேருக்கு இப்போ ரீசெண்டாக ஒரு ஹாரோஸ்கோப் பார்த்தேன், ராகு கேதுக்குள்ளே எல்லா கூலும் இருக்குது. இதில் என்னென்னா கேது வந்து வால், ராகு வந்து தலை அப்படின்னு வச்சுப்போம். இப்போ கண்ணியில் கேது, மீனத்தில் வந்து ராகு, இந்த மாதிரி ஒரு ஹாரோஸ்கோப் பார்த்தோம் ரீசெண்டாக. கரெக்டாக இருக்குது. கேது திசை தான் பலன்கள் வந்து பயங்கரமாக கொடுத்துருக்கு, அதாவது முன்னேற்றம் ஸ்டெப். எப்படின்னா கேதுலேருந்து ராகுக்குள்ளே கோல்கள்லாம் அடங்கியிருக்கு. கேது திசை நடக்கும்போது கேது ஆன்டி கிளாக் வைஸ் மூவ்மெண்ட். ஸோ இந்த கேது என்ன பண்ணோம், தன்னுடைய உடலை ஒவ்வொரு கிரகத்துடைய தலைப்பகுதியிலையும் போய் சேர்த்து ஒட்டிக்கும். அப்போது அந்த பிளானட்டுடைய தாட் என்ன, சிந்தனை என்னவோ இந்த கேது வந்து ஆக்டிவ் பண்ணும், அதை வந்து ஆக்டிவேட் பண்ணிகிட்டே இருக்கும். அப்படி தான் அது கேது வேலை செய்யும். ராகு கேதுக்குள்ளே இந்த கோள்கள் இருந்து ஒருவேளை ராகு திசை நடந்ததுன்னா அதில் யூஸே கிடையாது. இந்த நான் சொல்கிற ஹாரோஸ்கோப் பற்றி, கண்ணியில் வந்து கேது, மீனமில் வந்து ராகு, இந்த மீனம்லேருந்து இந்த கண்ணிலேருந்து மீனம்குள்ள கோள்கள்லாம் அடங்கியிருக்கு. உதாரணத்துக்கு சிம்மம், மிதுனம், ரிஷபம், அந்த கடகம், அந்த மாதிரி இடங்களில். அப்போ கேது திசை நடந்த உடனே அந்த கேது திசை அவங்களுக்கு பெரிய பலனை ஏற்படுத்தியிருக்கு. நான் இது ஒரு அண்டர்ஸ்டாண்டிங்காக சொல்கிறேன். ராகு கேது திசை நடக்கிறவங்களுக்கு 75% 75% ஏதோ ஒரு வகையில் தொல்லை வருது. மன நிம்மதி இருக்கிறது இல்லை, பயம் வர்றது, நோய் வர்றது, இல்லை பெரும்பாலும் ராகு வந்து இந்த ஸ்கின் ப்ராப்ளம் வர்றது, அதுக்கப்புறம் வந்து ஸ்ட்ரெஸ் கொடுக்கறது, நெகட்டிவ் தாட்ஸ் வருது, கெட்ட கனவு வருது, வயிறு, கிட்னி, கர்ப்பப்பை, இதெல்லாம் ராகுடைய இடம். கேது பார்த்திங்கன்னா இஎன்டி, காது மூக்கு தொண்டை, இதெல்லாம் கேதுவுடைய ஒரு இடம். இப்போ கேது இந்த மாதம் நவம்பரில் ஏதாவது பாசிட்டிவ் இருக்கான்னு பார்த்தோம்னா குரு பார்வை கேது மேலே கிடையாது, பட் குருவோட கேது இணைகிறார். இப்போ என்னென்னா குருவுடைய எனர்ஜியை ரொம்ப அருகாமையில் கேது உள்வாங்கிடும், ராகு வந்து குருவுடைய பார்வை எடுத்துரும். ஸோ ராகு கேது திசை நடக்கிறவங்களுக்கு இந்த நவம்பர் மாதத்தை பொறுத்த வரைக்கும் அட்வான்டேஜ் என்னென்னா, குரு ஒரு சுபகிரகம், சுபகிரகத்துடைய தன்மையை அந்த ராகுக்கு எது உள்வாங்கி செயல்படுத்த ஆரம்பிக்கும். அது உங்களுக்கு ஒரு பாசிட்டிவ் ஆக்டிவேஷன், ஒரு குட் எனர்ஜி. அப்போது இந்த திசை நடக்கிற உங்களுக்கு இது வரைக்கும் கேதில் ஒரே கஷ்டம், தொழில் நஷ்டம், எல்லாமே போயிடுச்சு, குடும்ப பிரச்சனை இருக்குது, வழக்கில் இருக்குது, வம்புகள் நடக்குது, நோய்கள் இருக்குது, ஆப்ரேஷனாக போகுது, இந்த மாதிரி இருந்ததுன்னா இந்த நவம்பர் மாதம் அதுக்கு நிவர்த்திக்கு வழி பண்ணும். இன்னொன்று, எப்போவுமே நெகட்டிவ் பிளானட்ஸ் தான் ஃபுல்லாக பாசிட்டிவாக மாற்ற முடியும். நியூட்ரல் பிளானட்டை மாற்ற முடியாது. ஒருத்தன் வந்து ரொம்ப கெட்டவன், எல்லாமே அவன் பண்ணுறதெல்லாம் கெடுதல், ஆனால் பயங்கர டேலண்டடு, ஆனால் அவன் பயங்கர கிரிமினலாக இருக்கான், எல்லாம் கெடுதல் தான் பண்ணுறான். அவன் ஒன்ஸ் நல்லவனாக மாறிட்டான்னா அவனை மாதிரி நல்லவனை பார்க்கவே முடியாது. அந்த மாதிரி தான் அந்த ராகு கேது. சர்ப்பங்கள் வந்து எவ்வளோ தூரம் கெடுதல் செய்தோ அவ்வளோ தூரம் நன்மை செய்யறதுக்கும் அதுக்கு வலிமை அதிகம். ஏன்னா அது சாயா கிரகம், அந்த கிரகம் எந்த கிரகத்தோடு சேருதோ அதை பொறுத்து அதோடைய நன்மை தீமையும் அமையும். ஸோ திஸ் மந்த் நவம்பர் ராகு திசை நடக்கிறவனாக இருந்தாலும் சரி, கேது திசை நடக்கிறவனாக இருந்தாலும் சரி, எந்த ராசியாக இருந்தாலும் சரி, எந்த லக்னமாக இருந்தாலும் சரி, உங்கள் சுய ஜாதகத்தையே ராகுக்கு எது கெட்டு போயிருந்தாலும் கூட இந்த மாதம் அதோடைய நெகட்டிவை நிறுத்தி பாசிட்டிவ் கொடுக்குற அளவுக்கு ஒரு சுபமான பலன்கள் உண்டு. இப்போ நீங்கள் பார்த்தது ஒரு திசைக்குண்டான அந்த மாதத்துடைய நகர்வுக்குண்டான பலன்கள். இப்போ உங்களுக்கு இந்த கிரகத்துடைய திசை தான் நடந்துகிட்ருக்கு அப்படின்னு வச்சுப்போம். முதல்ல அந்த கிரகம் உங்கள் ஹாரோஸ்கோப்பில் உங்கள் ஜனனகால ஜாதகமுக்கு யோகமா இல்லை அவயோகமா, இது எப்படி கண்டுபிடிக்கிறது? 1-4-7-10 கேந்திரம், 1-5-9 கோணம், இந்த ஆதிபத்தியம் கொண்ட கிரகமா அதுதான் திசை நடத்துதான்னு கண்டுபிடிங்க. இல்லை 6-8-12 கூடிய கிரகம் திசை நடத்துதா, அதையும் கண்டுபிடிங்க. பாவகிரகமா சுபகிரகமா, அதை பொறுத்து தான் பலன்கள் வரும். மாதந்தோறும் என்னதான் ஒரு கோல் நகர்ந்தாலும் அதுக்கூட பலன்களில் வந்து பாசிட்டிவும் இருக்குது, நெகட்டிவும் இருக்குது. உங்கள் சுய ஜாதகத்தில் அந்த கிரகம் வலிமை இருந்ததுன்னா பாசிட்டிவ் நடக்கும், சுய ஜாதகத்தில் வலிமையை இழந்திருந்ததுன்னா நெகட்டிவ் நடக்கும். இதுக்கு தான் உங்களை முதல்ல உங்கள் ஜனனகால ஜாதகத்தை வாங்கி பாருங்கள், அதோட ஷட்பலம் என்ன, உங்கள் ஜாதகத்தில் கோள்கள் எவ்வளோ வலிமை பெற்றிருக்கு, எந்த கிரகம் திசை நடத்துன்னு கண்டுபிடிங்க. lifehoroscope.in இதை ரெக்கமெண்ட் பண்ணுறது காரணம் என்னென்னா, முதல்ல உங்கள் ஹாரோஸ்கோப்பை உங்கள் கையில் இருக்கணும். அப்போ தான் இந்த ராசி பலனை நீங்கள் இந்த திசைக்குண்டான லக்ன பலனை புரிஞ்சிக்க முடியும். என்ன திசை நடக்குது, என்ன புத்தி நடக்குது, கேல்குலேஷன் இருக்கும். கேல்குலேஷனுக்காக தான் நீங்கள் ஹாரோஸ்கோப்பை கையில் வச்சுருக்கணும்.
அது மட்டும் இல்லாமல் இந்த பலன்கள் எல்லாமே வந்து மாதந்தோறும் கோள்கள் வந்து நகர்ந்துகிட்டே இருக்கும். உங்களுக்கு வந்து பர்டிகுலராக சுக்கர தசை நடக்கலாம், இல்லை செவ்வாய் தசை நடக்கலாம், இல்லை சனி தசை, ஏதாவது ஒரு தசை நடந்துகிட்டே இருக்கும். அந்த கிரகத்தை கரெக்டாக நீங்கள் ட்ராக் பண்ணிகிட்டே வந்தீங்கன்னா அதோடைய பலனை கொடுத்துக்கிட்டே இருக்கும். அது உங்களுக்கு ஈஸியாக ஒன்று புரிய ஆரம்பிச்சிடும், எந்த டிகிரியில் போகுது, என்ன ஸ்டாரில் ப்ளேஸ் ஆகிருக்குன்னு கண்டுபிடிக்கலாம். ஒருவேளை அதையும் தாண்டி உங்களுக்கு வந்து ஒரு கன்சல்டேஷன் வேணும்னு நினச்சிங்கன்னா டிஸ்பிளேல தெரியுற என்னோட நம்பருக்கு வாட்ஸ்அப்பில் மெசேஜாக ஷேர் பண்ணி நீங்கள் கன்சல்டேஷன் அப்பாயின்மெண்ட் எடுத்துக்கலாம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் ஹெட்லைன்ஸ் டிவி. பை ஃப்ரம் சங்கர் நாராயண்.